வண்டு முருகனாக இருந்தேன். என்னைய வகத்திலேயே மிச்சி மிச்சி நண்டு முருகன் ஆக்கிட்டாங்கடா. இவன் வரக்கூடிய நச்சு ஒரு இன்றைய பகுதிக்கு வந்து இன்னைக்கு வந்து திரு வாட்ஸ்அப் வாயர் ஒருத்தர் சந்திக்கு வந்திருக்கோம். பிரபல முன்னாண்டி அவர்கள் தான் தலைவா. வணக்கம் பாஸ். இன்டர்வியூ ஆரம்பிச்சாச்சு, போலாமா? போலாம். நம்ம வந்து முனியாண்டி சில கேள்விகள் கேட்போம். முனியாண்டி நை, முனியாண்டி ஜி போலாம். முனியாண்டி ஜி, அதாவது ஓகே. நான் வந்து ஒரு தமிழில் ஒரு இன்டர்வியூ எடுத்து பண்ணலாம்னு பார்த்தா வந்து தலைவர் ஹிந்திலாம் தெரியும் போல இருக்கு. ஹிந்திலே போயிடலாமா? தமிழ்லே போகலாம். பிகாஸ் ஹிந்தி இஸ் அவர் நேஷனல் லாங்குவேஜ். ஆமாம், தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஓகே, என்னதான் ஹிந்தி கற்றுக்க விடாமல் பண்ணிட்டீங்களே, இந்த தமிழ்நாட்டில் பண்ணிவிட்டாங்களே. ஆமாம், அதே எப்படி ஹிந்தி படித்தா காதில் ஈயத்தை காய்ச்சி ஊசு ஊற்றுவோம்னு சொன்னாங்களா? இல்லை அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை. தெரியும், நான் ஹிந்தி படிச்சிருந்தேன்னா எங்கேயாவது குளத்து வேலைக்கோ களத்து வேலைக்கோ போயிருப்பேன், நான் கட்டட வேலைக்கெல்லாம் போயிருப்பேன். எப்படி அந்த ஊர்லேருந்து வர்றாங்கல்ல? ஆமாம், அந்த மாதிரி போயிருப்பேன். இல்லை என்ன பண்ணுறீங்க இப்போ? என்ன பண்ணுறேன், தமிழ்நாட்டில் வேலையில் தான் இருக்கேன். இருந்தாலும் நான் ஹிந்திக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். நெத்தியில் போட்டு காவி துண்டு பார்த்தா தெரியல, முழு சங்கி, முழு சங்கி. ஆமாம், சந்தோஷமா சொல்றீங்க. ஆமாம், ஓகே, ஐ அம் ப்ரௌட் ஆஃப் பீயிங் சங்கி. சூப்பருங்க. சரி, ரொம்ப கவலையா இருந்தீங்களே, என்ன காரணம்? வேற ஒண்ணும் இல்லைங்க, சந்திராயன் 2 ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஹிட் ஆயிருந்துச்சுன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் எங்க மோடிஜி தான் வடைய சுட்டுருப்போம். இப்போ நீங்க வந்து ஏதோ T20 இந்தியா தோத்த மாதிரில கவலைப்படுறீங்க. சரி, சந்திராயன் 2 அது அதனுடைய பணி என்ன, அதெல்லாம் தெரியுமா? அதை பத்தி அதெல்லாம் யாரும் தெரியும். அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லி சந்திராயன் 1 அனுப்புறாங்க, அதான் தெரியுமா? அப்படின்னா ஒன்னு அனுப்புறாங்களா? அதனாலதான் அது 2. ஓ, அப்படியா? ஆமா, இது எங்க மோடிஜியோட பெரிய பெரிய ரொம்ப கஷ்டப்பட்டாரு அப்படின்லாம் கேள்விப்பட்டு வாட்ஸ்அப்ல எல்லாம் படிச்சேன். மோடிஜிக்கு எவ்வளவு? ஓகே, திரு முனியாண்டி அவர்களே, முனியாண்டி ஜி. ஓகே, சரி, உங்கள்கிட்ட வந்து வேறு சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு. இந்த சந்திராயன் பயணம் இருக்கு பார்த்தீங்களா, இதுல வந்து நீங்க வந்து எப்ப இருந்து உங்களுடைய கவனத்துக்கு வந்துச்சு? சந்திராயன் பயணம் தானே, சந்தானாத்து வந்து தோத்து போயிடுச்சா, வேலை சிக்னல் கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்துச்சு. அதுக்கப்புறம் மோடிஜி ரொம்ப வருத்தப்பட்டு கட்டிப்பிடிச்சு ஆளுதாரங்க. அதுக்கு முன்னாடி நீங்க வந்து இந்த திராவிட கட்சிகள் பண்ற சதி அது, அதாவது வந்து அதை வந்து மாஃப் பண்ணி நீங்க என்ன பண்றீங்கன்னா, மோடி இருக்கிற மாதிரி மாஃப் பண்ணி மிரட்டுற மாதிரி நீங்க தான் செட் பண்ணி வந்து திராவிட இது போயிருக்காது, சதி போயிருக்கா? அதேதான், அதேதான் பாத்தீங்களா? ஆமா, ஏன் வட சொல்றீங்க? வாட்ஸ்அப் இப்படி சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க. இல்ல இல்ல, இதெல்லாம் வட இல்ல, நீங்க திராவிட கட்சிகள் பண்ற இது எல்லாம் மோடி கட்டி பிடிச்ச அழுதுதான் கரெக்ட். மரியாதை ஞாபகப்படுத்தாதீங்க. ஏன் வந்து ஒரு 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 சந்திரயானுக்கு அனுப்பின ஒரு சந்திரனுக்கு அனுப்பக்கூடிய ஒரு லேண்டர் போய் வந்து விழுந்துருச்சுங்கிறாங்க. அந்த சமயத்துல இவர் போய் கோட் எல்லாம் மாத்திட்டு வந்து புது கோட் போட்டு வந்து கட்டி பிடிக்கிறாரு. உங்களு எங்க? அதுக்கு முழு முதல் காரணமே எங்காளுதான். இது விழுந்ததுக்கா? விழுந்ததுக்கு இல்ல, அந்த என்ன அப்படி மடக்குறீங்க? அது ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த இதுக்கு ஃபுல்லா உழைப்பு போட்டதே எங்காளுதான். என்ன உழைச்சாரு அவரு? என்ன உழைச்சாருன்னு ஏன் கேக்குறீங்க? அவர்கிட்டதான் கேட்கணும். நீங்க வேற சும்மா இருக்க போய் உட்கார்ந்து இருந்தா. சரி, சந்திராயன் ஒண்ணு அனுப்புறப்ப மன்மோகன் சிங் என்ன பண்ணிட்டு இருந்தா தெரியுமா? மன்மோகன் சிங் என்ன போய் போய் அங்க ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஆமா, பிரதமரும் பிரதமர் வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. எங்கால ஆல் ரவுண்டர் இருக்க, நாங்க வந்து பாப்போங்க. எங்க கட்டி பிடிச்சது உங்களுக்கு? ஏன் நீங்க இதுக்குதான் ஒரு நாடகம் போற? ஒரு பொருளாதாரம் இந்தியா வந்து நாசமா போயிருச்சு, காஷ்மீர் பிரச்சனையில ஒரு சர்வதேச நாடுல பூரா காரி தூப்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மறைச்சிட்டு ஒரு பிரதமர் போய் உட்காந்துக்கிட்டு நாங்க வந்து ஒரு சாதனை பண்ண போறோம்னு சொல்லி உட்காந்துருந்தாரு. அவருடைய நல்ல நேரத்துக்கு அந்த விமா அந்த லேண்டர் போய் வந்து சந்திரன்ல இறங்கல. இப்ப என்னன்னா இவங்க வந்து வேற வழியே கிடையாது, ஒரு நாடகம் போட்டாங்கன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி நீங்க அழுதுட்டீங்க. பொருளாதாரம் நல்லா இல்ல, நீங்க சீர்குலைஞ்சு போச்சுன்னு யார் சொன்னா உங்களுக்கு? ஏன் அதெல்லாம் நல்லா இருக்கு? எங்க முனிமி மாமி பேட்டியை பாத்தீங்களா பாக்கலையா? நீங்க மத்த நாடுகளோட கம்பேர் பண்ணும் போது பொருளாதாரம் அப்படியே மாதிரி இருக்கு. ஒருவேளை நீங்க வந்து இந்த மாதிரி வந்து குறை சொல்றதுனால நிதியமைச்சர் கொடுக்குற பேட்டி உங்களுக்கு புரியுது? ஆமா, புரியுது. புரிஞ்சுட்டு நீங்க வந்து எங்களுக்கு தகவல் சொல்றீங்க. ஆமா, பேங்கிங் பாங்கிலாம் நினைச்சாங்கல்ல? அதுதான் பல ஆயிரம் தொழிலாளர்கள் வந்து ஊழியர்கள் வந்து வேலையை விட்டு போறாங்க தெரியுமா? எப்போ உண்மையா? ஏற்கனவே ஸ்டேட் பேங்க் நினைச்சப்ப வந்து டிரான்ஸ்ஃபரில் போக முடியாமல் எவ்வளோ பேர் வந்து விருப்ப ஓய்வு கொடுத்துட்டு போனாங்க. என்னங்க என்னென்ன சொல்கிறீங்க? நீங்களாம் பொய் சொல்கிறீங்க. எல்லாம் திராவிட கட்சிகளோட சதிங்க இது எல்லாம். ஆமாம், அதாவது உண்மையாக சொன்னோம்னா திராவிட கட்சிகளுடைய சதி அப்படிங்கிறது இங்கே தான் சொல்கிறீங்க. ஓகே, இப்போ வந்து சரி, இந்த அதெல்லாம் விட்டுரும். இந்த ஏவுகணைக்காக நீங்கள் போய் உட்காந்து மோடி வந்து விடிய விடிய உட்காந்துருந்து எல்லா ஏற்பாடும் பண்ணி நாட்டையே விழிச்சிருக்க வைக்க சொல்லி எல்லா டிவியையும் வந்து லைவ் பண்ண சொல்லி எல்லாமே பண்ணீங்க இல்லையா? கடைசியில் வந்து நீ உங்களுக்கு திட்டம் பணலாயிருச்சு. ஆனால் அதில் வந்து ஒரு பெரிய ஸ்பெஷல் ஐட்டம் என்னென்னா, நேருவுடைய வந்து அவர் அமைச்ச அந்த நிர்வாகத்தினுடைய இது விளைவு தான் இது அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப்புங்க. ஆமாங்க, தெரியாது உங்களுக்கு. இன்னொன்று நான் சொல்லுவேன், நான் அமெரிக்கா வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுன்னு நீல் ஆம்ஸ்ட்ராங்லாம் போனார் தெரியுமா? அதெல்லாம் புருடா.
அதை நிரூபிக்கிறதுக்காக தான் நம்ம மோடிஜி வந்து நிலாவுக்கு இந்த லேண்டர் அனுப்புனார். புரியுதா? தயாரிக்கிறதுக்கு பொருள் நாசாவுல தான் வாங்கிருக்காங்க. பாகிஸ்தானுக்கு உடனே சைனாக்காரன் சொல்லி சைனாக்காரன் ஏவுகணைய விட்டுட்டான். புரியுதா உங்களுக்கு? சைனாவோட ஏவுகணை தாக்கியது. அப்ப என்ன உடனே உங்க 56 இன்ச் மோடி சைனா மேல போறதுக்கு சொன்னாரு தானே? பாவப்பட்டு விட்டுட்டு இருக்காருங்க. அப்படியே போறது கொடுத்தா டர் கிழிஞ்சிராது. அதனால தான் ஓகே. சரி, ஆனால் வந்து இவ்வளோ தூரம் சீதெல்லாம் தெரிஞ்சது வந்து ஒரு பெரிய ஊடகங்களுக்கு நீங்கள் சொல்லாமல் வெறும் உங்களுக்குள்ளேயே வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ளே பகிர்ந்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் வெளியில் சொன்னால் தானே மக்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து சங்கிகளோட எங்களோட சாதனைங்க. உளவுத்துறைக்கே கண்டுபிடிக்காத அளவுக்கு நாங்கள் வந்து எங்களுடைய ரகசியத்தை வச்சுருக்கோம். புரியுதா? சரிங்க, ஏன் இவ்வளோ இதாக இருக்கீங்க? ரொம்ப வருத்தமாகவே இருக்கீங்க. என்ன செய்யுங்க? என்ன தான் இருந்தாலும் காசு, அவ்வளோ காசு, 978 கோடி ரூபாங்க சந்திராயன் திட்டத்துக்காக. ஓஹோ, மக்களோட வரிப்பணம் வேணும் வீணா போச்சுங்க. அது ரொம்ப கவலையா இருக்கு. ரொம்ப கவலையா இருக்கு. மக்களுடைய வரிப்பணம் வீணா போச்சுன்னா ரொம்ப கவலையா இருக்கு. ரொம்ப கவலையா இருக்கு. சூப்பர், மனசே கஷ்டமா இருக்கு. சந்திராயனுக்கு வந்து இவ்வளோ காசு போச்சு அப்படிங்கிற கவலை புரியுது எனக்கு. ஆனால் மோடி இது வரைக்கும் வந்து வெளிநாடு பயணம்லாம் போயிருக்காரு தெரியுமா? கடந்த இந்த இப்போ இவ்வளோ நாளில் ஆமாம் எத்தனை நாடு போயிருக்காரு? மற்ற பிரதமர்கள் யாராவது போயிருக்காங்களா? ஆமாம், அவர் மொத்தம் செலவு எவ்வளோ தெரியுமா? அவர் போனது 2000 கோடி ரூபா. அதெல்லாம் வந்து உங்களுக்கு மக்கள் வரிப்பணம் வீணாக போனதுலாம் கவலை கிடையாது. ஒரு பெரிய ஒரு முயற்சி பண்ணி, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஒரு 5% தோல்வி தான், வருத்தத்துக்குரிய விஷயம் தான். ஆனால் வந்து இதுக்காக நீங்கள் வந்து இது கவலைப்படுறீங்களா? அது கவலைப்பட மாட்டீங்க? இல்லை இல்லை, அதுக்கு தான் வந்து மோடிஜி அவர்கள் அடுத்து ஒரு பெரிய பிளான் வச்சுருக்காரு. பெரிய சாதனைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கார். ஏன்னா பயசாலெல்லாம் டெண்டர் விட்டுட்டார். சந்திராயன் 3 பாருடா, எங்கள் மோடியே நிலாவுக்கு போக போகிறார். நீ நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்க. மோடி நிலாவுக்கு போகிறார். மோடி நிலாவுக்கு போகிறார். சந்திராயன் 3 எழுதி வச்சுக்கோங்க. வேணாம், ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லிருக்கீங்க, மகிழ்ச்சியான செய்தி. அதே நாசாட்டே வந்து நீங்க ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குங்க. ஆமா 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 ஆமா, கொஞ்சம் அமைதியா பேசுங்க. யாருக்கு தெரிஞ்சிட போகுது? ரகசியம். கை காசு மக்கள்லாம் போட்டு கூட அனுப்பி வைக்கலாம். அந்த சாதனை வந்து, ஏன்னா இவரு போய் வந்து இஸ்ரோ இதுல போய் உட்காந்துருந்தாரு பாத்தீங்களா? அதே மாதிரி இந்த தடவை என்ன பண்ண போறாருன்னா மோடியே போய் போறாரு. இது வந்து நீங்க வந்து கொடுத்துருக்க எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நிலாவுல போய் இப்ப பூமியில எடுத்தாருல கட்டி பிடிச்ச போட்டோ, நிலாவுல போய் கட்டி பிடிச்ச எடுப்பாரு. சரி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுடைய தொழில் என்ன? என்னோட தொழில் என்ன சார்? நான் ஹிந்தி தெரிஞ்சிருந்தா அதாவது கட்டிட வேலைக்கு போயிருப்பேன். நீங்க ஹிந்தி தெரியாதனால எங்க கட்சி ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்க கட்சி ஆபீஸ்ல வேலையா? என்ன வேலையை பாக்குறீங்க? அப்படி யாராவது வந்து எங்க கட்சி ஆபீஸ்ல பிரச்சனை பண்ணு வந்தா அடிச்சு மூஞ்சில ஒட்டச்சிரும் தெரியுமில? பிரச்சனை பண்ண வந்து அவர் அடிப்பீங்க. சும்மா போய் விளக்கம் கேட்க வந்தவர் கூட அடிச்சீங்க. விளக்கம் கேட்க வந்தாலும் இந்த பொந்தாருல பியூஷ் மனுஷ் வந்தாருல, வந்தப்ப நல்ல மூஞ்சில 2 விட்டேன். விட்டுட்டு செல்போன் ஒருத்த ஆட்டே போட தெரியுமா? அது சாத்தியா? அதுலதான் வாட்ஸ்அப் எங்க ஒரு பெரிய பிரியாணி அண்டாவ தூக்குனவங்க எங்களுக்கு செல்போன் ஆட்டே போட தெரியாதா? இந்தியா வேற. இங்க பாத்தீங்களா, பேட்டி எடுக்க விடாம ஏதோ திராவிட கட்சிகள் பண்ற சதியிலதான் காக்காலாம் கத்துது. காக்கா கூட கருப்பு தான். ஆமா ஆமா, பாத்தீங்களா? இது அப்படியே டைப் பண்ணி அனுப்பிடுங்க. ஆமா, வாட்ஸ்அப்ல வரும் பாருங்க. ஓகே, ஆமா. மீண்டும் புதன் 9 மணிக்கு உங்களை சந்திக்கிற விடைபெறுகிறது. நான் உங்களை வரவனை செந்தில். இது இவன் தந்திர சந்திராயன் 3ல மீட் பண்ணுவோம். யாரு மீட் பண்ணுவோம்? கட்டிப்பிடிச்சு. ஆமா, சந்திராயன் 3.